கோவையில் 470 கோடி மதிப்பிலான உக்கடம் மேம்பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கோவையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று கோவையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கியிருக்கிறார். இதில் முக்கியமானதாக உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் கருதப்படுகிறது. இந்த உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்திற்காக ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் கோவை மக்களின் பெருமளவு போக்குவரத்து நெரிசலை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய பாலமாக இருக்கிறது. இதை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அதாவது, இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக கோவை மாநகருக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே காலையில் கோவை அரசு கலைக்கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழ் புதலன் என்கிற திட்டத்தை தொடங்கி வைத்தார். தற்போது மேம்பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். இதன் மூலமாக கோவை மக்கள், பொள்ளாச்சி சாலை மற்றும் கேரளாவுக்கு செல்லக்கூடிய கோவை மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும்போது பெருமளவு போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் விதமாக இந்த பாலங்களில் செல்ல முடியும். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. மணிகண்டன்.